மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் பிரான்ஸ் நாட்டு ராணுவப் படையினர் நடத்திய தாக்குதலில் அல்கொய்தா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த முப்பது பேர் கொல்லப்பட்டனர் இத்தகவலை பிரான்ஸ் ராணுவ தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்கள் மூலம் பிரான்ஸ் ராணுவத்தின் கமாண்டோ படையினர் மாலியின் நியாக்கி என்ற இடத்தில் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இதில் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த முப்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் பிரான்ஸ் ராணுவ செய்தித் தொடர்பாளர் ஃபெட்ரிக் தெரிவித்தார் அவர்கள் அல் கொய்தா அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது தீவிரவாதிகள் பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்